வணக்கம். இன்றைக்கி காளான் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள், பொடியாக கட் பண்ண காளான் ஒரு கப் எடுத்துக்கோங்க, பூண்டு பொடியாக கட் பண்ணது கொஞ்சம், இஞ்சி பொடியாக கட் பண்ணது கொஞ்சம், மல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கரம் மசாலா ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகுத்தூள் 1 to 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு வதக்கி விடுங்க. பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்குங்க, கருக வேண்டாம். அதுக்கப்புறம் காளான் அதில் போட்டுருங்க, போட்டு நல்லா கிளறி விடுங்க எண்ணெயிலேயே. காளான்லேயே தண்ணி இருக்கும், தண்ணி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் பொடியெல்லாம் போட்டுடலாம், மிளகுத்தூள் ஜீரகத்தூள் எல்லாம் போடுறது. ஃபஸ்ட்டு ஜீரகத்தூள் போடுங்க, போட்டு நல்லா வதக்கி விட்டு, அப்புறம் கரம் மசாலா போடுங்க, போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிளகுத்தூள் வந்து இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும், கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க, 5 கப்பு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. காளான் வேகணும், அதனால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சதை அதில் ஊற்றிடணும். கார்ன்ஃப்ளவர் ஊற்றினோட நல்லா கெட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மிளகுத்தூளையும் அதில் போட்டு, காரம் வேணும்னா இன்னும் கூட மிளகுத்தூள் போட்டுக்கலாம், போட்டு கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு பரிமாறிடலாம். நல்லாயிருக்கும் இந்த டிஷ். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.